வணக்கம் மாணவர்களே, கல்வி தொலைக்காட்சி மூலம் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம். இன்று நாம் விலங்கியல் பாடத்தில் 4 பாடமான மரபு கடத்தல் கொள்கைகள் மற்றும் மாறுபாடுகள் இந்த பாடத்தை பார்க்க இருக்கிறோம். மரபியல் அப்படின்னா, மரபியல் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான பகுதி. இந்த பாடத்தில், 4 பாடத்தில் நம்ம வசதிக்காக சில பிரிவுகளாக பிரிச்சிருக்கோம். முதல்ல நம்ம இந்த பாடத்தில் பார்க்க வேண்டியது மனிதனின் இரத்த வகைகள். அது எதற்கு பயன்படுது, அதாவது எதற்கு எடுத்துக்காட்டு அப்படின்னா, பல்கூட்டு அல்லீல்களின் மரபு கடத்தலுக்கு சிறந்த எடுத்துக்காட்டு மனித இரத்த வகைகள். அதை முதல் பகுதியில் பார்க்க போகிறோம். அடுத்த பகுதியில் மனிதன், பழப்பூச்சிகள், பறவைகள், இதில் பால் நிர்ணயம், ஆண் பால் பெண் பால், பால் நிர்ணயம், அதை புரிந்து கொள்வதற்கு நாம் இந்த பகுதியில் 2 பகுதியில் படிக்க போகிறோம். மனிதனில் பால் நிர்ணயம், அதையும் 3 பகுதியில் நம்ம படிக்க போகிறோம். அப்புறம் மரபியல் நோய்கள், அதை வந்து நம்ம 2 பிரிச்சிருப்போம். மெண்டலியன் குறைபாட்டு நோய்கள், குரோமோசோம் பிறழ்ச்சி நோய்கள், மொத்தமாக 4 பகுதிகளாக இந்த பாடத்தை நம்ம படிக்க போகிறோம். மரபியல் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத நீங்கள் பார்த்தோம்னா ஒரு விளக்கம் கொடுக்கணும். ஒவ்வொரு தலைமுறையிலும் உயிர்களின் பண்புகள் எவ்வாறு பெற்றோர்களிடமிருந்து சந்ததிகளுக்கு கடத்தப்படுகின்றன என்பதை பற்றி அறிவியல். மீண்டும் ஒரு முறை சொல்கிறேன், ஒவ்வொரு தலைமுறையிலும் உயிர்களின் பண்புகள் எவ்வாறு பெற்றோர்களிடமிருந்து சந்ததிகளுக்கு கடத்தப்படுகின்றன என்பதை பற்றி அறிவியல். இதை நம்ம சுலபமான ஒரு கேள்வியில் கேட்கணும் அப்படின்னா, ஆலமரம் விதையிலிருந்து ஆட்டுக்குட்டி வருமா அப்படின்னு கேட்கலாம். இல்லை ஆடு குட்டி போட்டால் தென்னமரம் வருமா அப்படின்னா, வராது. ஏன் கேட்டிங்க அப்படின்னா, அது அதன் ஒத்த உயிர்களை தான் உற்பத்தி பண்ணும் இல்லைங்களா. இன்னொரு கேள்வியை நம்ம கேட்போம். நம்ம பாரதியார் பாடலில் பார்த்திங்க அப்படின்னா, பூனை குட்டி போட்டதை பற்றி எழுதியிருப்பார். கருஞ்சாந்து நிறம் ஒரு குட்டி, பால் வெள்ளை நிறம் ஒரு குட்டி, சாம்பல் நிறம் ஒரு குட்டி அப்படின்னு. இப்போ முதல்ல ஒரு கேள்வி கேட்டேன், ஆலமரம் விதையிலேருந்து ஆட்டுக்குட்டி வராது அப்படின்னு. இப்போ 2 பாருங்கள், அந்த பூனையை சொன்னேன். பூனை குட்டி போடுது, பூனைக்குட்டி தான் போடுது. ஆனால் ஒவ்வொரு குட்டி ஒவ்வொரு வேறுபாடுகளோடு இருக்குது. பூனை பூனைக்குட்டி போடுறது மரபு, ஆனால் வேறுபாடுகளோடு இருக்குது. இந்த மரபையும் வேறுபாட்டையும் படிப்பது தான் மரபியல். இந்த பாடத்துக்குள்ளே நம்ம போகிறதுக்கு முன்னாடி, இந்த பாடத்தில் நிறைய அறிவியலாளர்கள் பெயர்கள் கொடுத்துருக்குறாங்க. ஒரு பாட்டியை நம்ம பார்த்துட்டு போயிடலாம். இப்போ மரபியல் அப்படின்னாலே மரபியலின் தந்தை யார் அப்படின்னா, கிரிகர் ஜோஹன் மெண்டல், மரபியலின் தந்தை அப்படிங்கிறத சொல்லுவாங்க. இந்த பாடத்தில் முதல் பகுதியாக வர்றது வந்து கார்ல் லேண்ட்ஸ்டைனர், இரத்த வகையை கண்டுபிடித்தவர். ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா அவர் இரத்த வகையை கண்டுபிடிக்கும் போது ஏபிசின்னா கண்டுபிடிச்சார், பின்னாடி வந்து அது ஏபிஓன்னு மாற்றிக்கிட்டாங்க. அடுத்து அவர் ஏபி கண்டுபிடிக்கிறாரு. அவருடைய மாணவர்கள் அல்ஃப்ரெட் வான் டிகாஸ்டல்லோ, ஆட்ரியானோ ஸ்டர்லி, இந்த 2 மாணவர்கள், லேண்ட்ஸ்டைனுடைய 2 மாணவர்கள் ஏபி இரத்த வகையை கண்டுபிடிக்கிறாங்க. அப்புறம் அலெக்சாண்டர் வெய்னர், இவர் என்ன கண்டுபிடிக்கிறாரு அப்படின்னா, ஆர்எச் இரத்த வகையை கண்டுபிடிக்கிறார். இப்போ தான் அந்த இரத்த வகையினுடைய ஒரு முழுமை கிடைக்குது. ஏ இரத்த வகை, பி இரத்த வகை, ஏபி இரத்த வகை, ஆர்எச் காரணி, இதெல்லாம் வரும்போது தான் இரத்தத்தினுடைய ஆய்வுகள் முழுமை அடையுது. இந்த ஆர்எச் இரத்த வகையை எவ்வாறு மனிதர்களுக்கு தோற்றம் தருகிறது அப்படின்றத வந்து கருதுகோள்களாக 2 சயின்டிஸ்ட் கொடுத்துருக்குறாங்க. ஃபிஷர் கோட்பாடு மற்றும் ரேஸ் கோட்பாடு அப்படின்னு நம்ம புத்தகத்தில் கொடுத்துருக்குறாங்க. அதுவும் இல்லாமல் பால் நிர்ணயம், பழப்பூச்சியில் பால் நிர்ணயம், பெண் பூச்சிகளில் பால் நிர்ணயம் அப்படிங்கிறத பற்றி சிபி பிரிட்ஜஸ் அப்படிங்கிற ஒருத்தருடைய சயின்டிஸ்ட் பேர் நம்ம புத்தகத்தில் கொடுத்துருக்குறாங்க. அடுத்தது எக்ஸ் குரோமோசோம் ஒய் குரோமோசோம் ஒரு பெட்டி செய்தி இருக்கும், அதில் யார் கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு கொடுத்துருக்கோம். எக்ஸ் குரோமோசோமை 1891 ஆண்டு ஹென்கிங் அப்படிங்கிற அறிவியலாளர் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. ஒய் குரோமோசோமை ஸ்டீவன்ஸ் அப்படிங்கிற அறிவியலாளர் 1902 ஆண்டு கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. அடுத்தது மரபியல் சார்ந்த அறிவியலாளரில் பார் உறுப்புகள் கண்டுபிடிச்சது முர்ரே பார் அப்படிங்கிறவர், அவருடைய மாணவர் ஈவர்ட் ஜி பெர்டன்ஸ், இவங்க 2 பேரும் பூனையினுடைய மூளை செல்களை ஆராய்ச்சி செய்யும் போது பார் உறுப்புகளை கண்டுபிடிக்கிறாங்க. அதே மாதிரி லயன்ஸ் அப்படிங்கிறவர் பார் உறுப்பினுடைய
என் விரியக் சொல்லியிருக்கிறார். இந்த சயின்டிஸ்டோடைய நேமும் நம்ம புத்தகத்தில் இருக்குது. அடுத்த அறிவியலாளர் யார் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஜான் கொனார்டு ஆட்டோ அப்படிங்கிற பேரை வந்து ஜான் கோட்டோ அப்படின்னு நம்ம புத்தகத்தில் கொடுத்துருக்குறாங்க. இவர் வந்து இரத்த கசிவு நோயை பற்றி ஆராய்ச்சி கட்டுரை சமர்ப்பிச்சிருக்கிறார். இது வந்து ராயல் டிசீஸ்ன்னு சொல்லுவாங்க, அரசு குடும்பத்திலேயே இருந்ததுனால அந்த டிசீஸை பற்றி ஆராய்ச்சி பண்ணியிருக்கிறாரு. அப்புறம் கேரியோடைப்பிங், இது சார்ந்த அறிவியலாளர் ரெண்டு பேர் உங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க, ஜான் ஹின் கியோ மற்றும் ஆல்பர்ட் லெவலிங். இவங்க ரெண்டு பேரும் கேரியோடைப்பிங் அப்படிங்கிற முறையை கண்டுபிடிச்சதுக்காக அந்த ரெண்டு சயின்டிஸ்ட் நேமை உங்கள் புத்தகத்தில் கொடுத்துருக்குறாங்க. மரபியல் குறைபாட்டு நோய்களில் சில அறிவியல் அறிஞர்களுடைய பேரும் அந்த நோயும் சேர்ந்து வரும். ஜான் லாங்டன் டவுன் அப்படிங்கிறவர் டவுன் சிண்ட்ரோமை பற்றி விளக்கம் கொடுத்துருக்கிறாரு. அதே மாதிரி கிளைன்ஃபில்டர், மேரி ஃப்ரிட்ஜ் கிளைன்ஃபில்டர் அப்படிங்கிறவர் ஆராய்ச்சி பண்ணதுனால அவருடைய நோய் குறியீடு வந்து கிளைன்ஃபில்டர் சிண்ட்ரோம்னு சொல்கிறாங்க. ஹென்ரி டர்னர் அப்படிங்கிறவர் குறிப்பிட்டதுனால அந்த நோய் குறியீடை டர்னர் குறியீடு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. கிளாஸ் பட்டாவ் அப்படிங்கிறவர் நோய் குறியீடை பற்றி விளக்கம் கொடுத்ததுனால அந்த நோய் குறியீடை பட்டாவ் சிண்ட்ரோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த அறிவியலாளர்கள்லாம் நம்ம புத்தகத்தில் கொடுத்துருக்கக்கூடிய பெயர்கள், அதை தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது. நீட்டில் யார் கண்டுபிடிச்சாங்க அப்படின்ற கேள்விகள் கேட்டால் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கலாம். பல்கூட்டு அல்லீல்கள், பல்கூட்டு அல்லீல்களை பற்றி நம்ம பார்க்குறக்கு முன்னாடி அல்லீல்கள் அப்படின்னா என்னென்னு நம்ம ஒரு புரிதல் வச்சுக்குவோம். இப்போது எது எடுத்துக்கிட்டாலும் ரெண்டு விஷயமா நம்ம பிரிக்கலாம். நான் உதாரணத்துக்கு என்ன சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நாள் அப்படிங்கிறத நீங்கள் எப்படி பிரிப்பீங்க அப்படின்னா, பகல் இரவுன்னு ரெண்டாக பிரிப்போம், அது ஒரு நாள். அது மாதிரி அல்லீல்கள் அப்படிங்கிறது ரெண்டு காரணிகளை கொண்டிருக்கும். ஒரு அல்லீல் அப்படிங்கிறது ஒரு பண்பை கட்டுப்படுத்தும். ஒரு பண்புக்கு இரண்டு வேறுபட்ட இடங்கள் இருக்கும். இப்போ உயரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா நெட்டை இருக்கும், குட்டை இருக்கும். இது ரெண்டும் சேர்ந்து அல்லீல்கள் வந்து உயரம் அப்படிங்கிற அல்லீலுக்கு தான் சேரும். இந்த அல்லீல்கள் எங்கே இருக்கும் அப்படின்னா, நம்ம குரோமோசோம் படம் பார்த்துருப்பீங்க, எக்ஸ் மாதிரி இருக்கும். ஒரு குறிப்பிட்ட பண்புக்கு ஒரு குறிப்பிட்ட இடம், லோக்கஸ்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. ஒரு குறிப்பிட்ட இடத்துல அந்த பண்பை கட்டுப்படுத்தக்கூடிய ஜீன்கள் இருக்கக்கூடிய இடம் லோக்கஸ்ன்னு சொல்லுவாங்க. இப்போ அல்லீல்களுடைய விதி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு அல்லீல் இரண்டு பண்புகளோடு இருக்கும் அப்படின்னு நம்ம பார்த்தோம். திரும்பி அந்த எடுத்துக்காட்டு சொல்கிறோம் பாருங்கள். உயரம் அப்படின்னா நெட்டை இருக்கும், குட்டை இருக்கும். இப்போது அந்த விதிக்கு அடுத்த ஒரு எக்ஸ்ட்ரா விதியாக வரக்கூடியது தான் பல்கூட்டு அல்லீல்கள். அதாவது மனித இரத்த வகை அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இப்போ அல்லீல் அப்படிங்கிறது ரெண்டு தான் சொன்னேன், ஒன்றா ரத்த வகை ஏ இருக்கணும் இல்லை ரத்த வகை பி இருக்கணும். இங்கே அப்படி இல்லாமல் மூணாவதாக ஒரு ரத்த வகை இருக்குது, ஏபி அப்படின்னு வருது. அப்போது ஒரு பண்புக்கு இரண்டுக்கு மேற்பட்ட அல்லீல்கள் காணப்படுவது பல்கூட்டு அல்லீல்கள் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஆனால் பல்கூட்டு அல்லீல்களுக்கு நம்ம அந்த விளக்கத்தை இப்படி எழுதக்கூடாது, புத்தகத்தில் இருக்கிற மாதிரி எழுதணும். பல்கூட்டு அல்லீல்களுடைய விளக்கம் பாருங்கள், ஒரு குறிப்பிட்ட உயிரினத்தின் ஒத்த குரோமோசோம்களின் ஒரே மட்டத்தில் ஒரு குறிப்பிட்ட பண்பை கட்டுப்படுத்துகின்ற மூன்று அல்லது அதற்கு மேற்பட்ட அல்லீல்கள் காணப்பட்டால் அவை பல்கூட்டு அல்லீல்கள் எனப்படும். எடுத்துக்காட்டு மனித இரத்த வகைகள். மீண்டும் ஒரு வரை சொல்கிறேன் பாருங்கள், ஒரு குறிப்பிட்ட உயிரினத்தின் ஒத்த குரோமோசோம்களின் ஒரே மட்டத்தில் ஒரு குறிப்பிட்ட பண்பை கட்டுப்படுத்துகின்ற மூன்று அல்லது அதற்கு மேற்பட்ட அல்லீல்கள் காணப்பட்டால் அவை பல்கூட்டு அல்லீல்கள் எனப்படும். எடுத்துக்காட்டு மனித இரத்த வகை, ஏபிஓ இரத்த வகைகள். இதுதான் இந்த பாடத்தில் நம்ம பார்க்கக்கூடிய முதல் பகுதி. இதை வந்து லான்ஸ்டைனர் அப்படிங்கிறவர் இரத்த வகையை கண்டுபிடிச்சதுனால அவருக்கு நோபல் பரிசு அறிவிக்கப்பட்டது. இரத்த வகையை படிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு சில விஷயங்களை புரிஞ்சுக்கணும். நம்ம இப்போது இரத்த பரிசோதனை நிலையங்களுக்கு போனோம் அப்படின்னா ரத்தம் சோதனைக்கு கொடுப்பாங்க. அதை ஒரு சோதனை குழாயில் ஊற்றும் போது பார்த்திங்கன்னா அதை ரெண்டாக பிரிப்பாங்க, அல்லது கொஞ்சம் நேரம் கழித்து அதுவே பிரிஞ்சிடும். திடப்பகுதியாகவும் இருக்கும், திரவப்பகுதியாகவும் இருக்கும். திரவப்பகுதி அப்படிங்கிறது இரத்த பிளாஸ்மான்னு சொல்லுவோம், திடப்பகுதி அப்படிங்கிறது இரத்த செல்கள். இரத்த செல்கள் பார்த்தோம் அப்படின்னா மூணு செல்கள் நீங்கள் படிச்சிருப்பீங்க, இரத்த சிவப்பணுக்கள், இரத்த வெள்ளை அணுக்கள், இரத்த தட்டுகள். நம்ம அதை ரெண்டும் விட்டுருவோம், வெள்ளை அணுக்கள் தட்டுகளை இப்போ விட்டுருவோம். இரத்த வகைக்கு நமக்கு வேண்டியது இரத்த சிவப்பணுக்கள், பிளாஸ்மா, இது ரெண்டு தான் வேணும். அதை நம்ம புரிஞ்சுக்குவோம்.
மற்ற வகையை படிக்கும்போது ரெண்டு வார்த்தையை நாங்கள் சொல்ல போகிறோம். என்ன வார்த்தையை நல்லா கவனிச்சுக்கோங்க, எதிர்பொருள் தூண்டிகள், எதிர்பொருட்கள். இந்த ரெண்டு வார்த்தையை நல்லா புரிஞ்சுக்கணும். எதிர்பொருள் தூண்டிகள் அப்படிங்கிறது நம்ம இரத்த செல்களில் இருக்கும். எதிர்பொருள் தூண்டிகள் அதில் வந்து பிளாஸ்மா, பிளாஸ்மாவில் எடுக்கும்போது நமக்கு எதிர்பொருட்கள் இருக்கும். இப்போது இரத்த செல்கள், இரத்த செல்கள் நம்ம படிச்சிருப்போம், வட்டமாக இருக்கும், நடுவில் உட்குழிஞ்சிருக்கும். இந்த இரத்த செல்களில் பார்த்தோம் சிகப்பாக இருக்கும், இது அந்த சிகப்பாக இல்லை பார்த்துக்கோங்க. இரத்தம் வந்து இரத்த செல்களுடைய மேல் பகுதியில் எதிர்பொருள் தூண்டிகள் இருக்கும். மொத்தம் மூணு, ஆனால் நம்ம இரத்த வகையை படிக்கும்போது இப்போதைக்கு ரெண்டு மட்டும் படிச்சுக்குவோம். மூன்று எதிர்பொருள் தூண்டிகள் இருக்கும், இப்போ ரெண்டு மட்டும் படிச்சுக்குவோம். ஒன்று ஏ இரத்த வகை, இன்னொன்று பி இரத்த வகை. அப்புறம் எதிர்பொருட்கள். இப்போ பாருங்கள், பிளாஸ்மாவில் இருக்கிறது எதிர்பொருட்கள். கிட்டத்தட்ட இந்த மாதிரி ஒரு டயக்ராம் நீங்கள் புத்தகத்தில் இருக்கும், எதிர்பொருட்கள். இது பிளாஸ்மாவில் இருக்கிறது. இரத்த செல்களில் இருக்கிறது எதிர்பொருள் தூண்டிகள். இரத்த சிவப்பணுக்களில் எதிர்பொருள் தூண்டிகள் இருக்குன்னு சொன்னேன். இங்கே பாருங்கள், இது இரத்த ஏ இரத்த வகை தூண்டிகள். இன்னொன்று பி இரத்த வகை தூண்டிகள் ரெண்டு. மூணாவது ஆர்எச்ன்னு சொல்லுவோம், அதை அடுத்த பகுதி பார்க்கும்போது பார்க்கலாம். ஏ இரத்த வகை தூண்டிகள், பி இரத்த வகை தூண்டிகள். இதுக்கு எதிராக பிளாஸ்மாவில் இருக்கக்கூடியது என்ன அப்படின்னா எதிர்பொருட்கள் இருக்கும். இப்போது ஒருத்தர் ஏ இரத்த வகை அப்படின்னா அவருடைய இரத்த பிளாஸ்மாவில் பி இரத்த வகை எதிர் தூண்டிகள் இருக்கும். இப்போது ஒருத்தர் ஏ இரத்த வகை அப்படின்னா அவருடைய இரத்த சிவப்பணுக்களில் ஏ இரத்த எதிர்பொருள் தூண்டிகள் இருக்கும், பிளாஸ்மாவில் பி இரத்த எதிர்பொருள் எதிர்பொருட்கள் இருக்கும். இப்போது ரெண்டு நல்லா யோசிச்சுக்கோங்க, இந்த ஏ இரத்த வகைக்கு நம்ம பி இரத்த வகை கொடுத்தோம்னா இந்த எதிர்பொருள் வந்து அவருடைய இரத்தத்தினோடு வினை புரிந்து திரட்சியை ஏற்படுத்தும். அங்கே உங்கள் புத்தகத்தில் அக்லூட்டினைசிங் அப்படின்ற வார்த்தையை கொடுத்துருப்பாங்க, வினை புரிதல். ரத்தம் வேறு வகை ரத்தங்கள் ஒன்றோடு கலக்கும்போது வினை புரியறது அக்லூட்டினைசிங் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. இப்போ இரத்த வகை பி இருக்கிறவங்களுக்கு அவருடைய இரத்த சிவப்பணுக்களில் பி எதிர்பொருள் தூண்டிகள் இருக்கும், அவருடைய பிளாஸ்மாவில் ஏ இரத்த எதிர்பொருட்கள் இருக்கும். இப்போ இவங்களுக்கு பி இரத்த வகை கொடுத்தோம்னா அது ரெண்டும் வினை புரிந்து திரட்சியை ஏற்படுத்தும். இப்போது ஒரு சிலருக்கு ஏ மற்றும் பி இரண்டு இரத்த எதிர்பொருட்களும் தூண்டிகளும் இருக்கும், ஏவும் இருக்கும் பியும் இருக்கும். ஆனால் அவங்க இரத்த பிளாஸ்மாவில் எதிர்பொருட்கள் ஏவும் இருக்காது பியும் இருக்காது. எதிர்பொருட்கள் ஏ பி ரெண்டுமே இருக்காது. அவங்க இரத்த பிளாஸ்மாவில் ஏ எதிர்பொருள் பி எதிர்பொருள் ரெண்டுமே இது இருக்காது. ஏ எதிர்பொருள் பி எதிர்பொருள் ரெண்டுமே இருக்காது. இப்போது இது ரெண்டுமே இரத்தத்தில் இல்லை, இரத்த சிவப்பணுக்களில் இல்லை சார் அப்படின்னா இது ஓ இரத்த வகை. இரத்த சிவப்பணுக்களில் ஏ எதிர்பொருள் தூண்டியும் இல்லை, பி எதிர்பொருள் தூண்டியும் இல்லை. ஓ இரத்த வகையில் பிளாஸ்மாவில் எதிர்பொருள் ஏவும் இருக்கும் பியும் இருக்கும். இவங்களுக்கு எந்த ரகை இரத்தமாக இருந்தாலும் சரி, ஏ ரகை இரத்தமாக இருந்தாலும் சரி, பி வகை இரத்தமாக இருந்தாலும் சரி, அவர்கள் திரட்சி அடையக்கூடிய செய்திருக்கிறார்கள். இப்போ இதை நம்ம அட்டவணையாக நம்ம போட்டோம், இந்த புத்தகத்தில் கொடுத்துருப்பாங்க. இதை நம்ம எப்படி குறிக்கிறாங்க அப்படின்னா ஐஏ அல்லது எல்ஏன்னு சொல்லுவாங்க. அந்த எல் அப்படிங்கிறது லான்ஸ்டைனர் இரத்த வகையை கண்டுபிடிச்சவருக்கு குறிக்கிறாங்க. ஐ அப்படிங்கிறது ஐசோ அக்லிட்டினைசிங், நான் சொன்னேன் அது தமிழ் வார்த்தை உங்கள் புத்தகத்தில் இல்லை, திரட்சி அடைகிறது வினை புரிகிறது அந்த வினைக்கு தான் அக்லூட்டினைசின் சொல்லுவாங்க. அந்த ஐ அப்படிங்கிறது ஐசோ அக்லூட்டினைசின் அப்படிங்கிறத குறிக்கிறது. ஓ இரத்த வகையில் பிளாஸ்மாவில் அவங்களுக்கு ஏவும் ஏக்குண்டான எதிர்பொருளும் இருக்கும், பிக்குண்டான எதிர்பொருளும் இருக்கும் இல்லைங்களா. இப்போது அந்த அட்டவணையில் பார்த்தோம் அப்படின்னா பெற்றோருடைய பண்புகளை பொறுத்து அது ஐஏ ஐபி ஓ ஐஓ அப்படின்னு நம்ம பிரிச்சிருக்கோம். இப்போது ஒரு முக்கியமான ஒரு விஷயம், நம்ம அல்லீல்கள் பார்க்கும்போது ஒன்று ஓங்கு பண்பாக இருக்கும், இன்னொன்று ஒடுங்கு பண்பாக இருக்கும். ஆனால் இந்த இரத்த வகையில்
இரத்த வகை ஏவும் இரத்த வகை பியும் சமமானது. ஆனால் இந்த ரெண்டுமே இல்லை அப்படிங்கிறதுனால மூணாவதா ஓன்னு வச்சுருக்குறோம். ஏபி ரெண்டும் சமமான ஓங்கு பண்பு உடையது, ஓ வந்து ஒடுங்கு பண்பு உடையது. இரத்த வகை ஏ மற்றும் பியில் ஒவ்வொரு அல்லிலும் உங்களுக்கு தெரியும் ஒரு நொதியை கட்டுப்படுத்தும் அப்படின்னு. இரத்த வகை ஏ மற்றும் பி டிரான்ஸ்ஃபரேஸ் அப்படிங்கிற நொதியை கட்டுப்படுத்துது. இந்த டிரான்ஸ்ஃபரேஸ் ஏ வகைக்கும் பி வகைக்கும் கொஞ்சம் வித்தியாசப்படுது. இரத்த வகை ஏ என் அசிடைல் கேலக்டோஸ் டிரான்ஸ்ஃபரேஸ் அப்படிங்கிற நொதியை உற்பத்தி பண்ணுது, அதனால் அது என்ன சொல்கிறாங்க என்ஏஜின்னு சொல்கிறாங்க. இந்த பி இரத்த வகை அசிடைல் கேலக்டோஸ் அப்படிங்கிறத ஹெச் மூலப்பொருளோடு இணைப்பதற்காக டிரான்ஸ்ஃபரேஸை உற்பத்தி பண்ணுது. இது ரெண்டும் இப்படி உற்பத்தி பண்ணுறதுனால அது வந்து அந்த டிரான்ஸ்ஃபரேஸ் நொதியை உற்பத்தி பண்ணுறதனுடைய கட்டுப்பாடை வந்து ஜீன்கள் ஏ மற்றும் பி இரத்த வகைகள் வச்சுருக்கிறாங்க. அதே பார்த்தீங்க அப்படின்னா இரத்த வகை ஓவில் இது ரெண்டு ஜீன்களுமே இல்லை, அப்போது இது வந்து எந்த நொதியும் உற்பத்தி பண்ணாது. ஓ இரத்த வகையில் டிரான்ஸ்ஃபரேஸ் நொதிக்கு உண்டான இரண்டு அல்லீல்களுமே கிடையாது, அதனால் அந்த ஓ இரத்த வகைகள் நொதியை உருவாக்காததுனால வெற்று அல்லீல்கள் நல் அல்லீல்னு ஆங்கிலத்தில் சொல்லக்கூடியதாக வருவாங்க. அதனால் இது வந்து எதை உற்பத்தி பண்ணாது அப்படின்னா என்ஏஜின்றது உற்பத்தி பண்ணாது, கேலக்டோஸ் ஹெச்ஐ ஏற்கக்கூடிய மூலப்பொருளையும் உற்பத்தி பண்ணாது. ஓ இரத்த வகை ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த இரத்த வகைகள் ஏ மற்றும் பி ரெண்டும் ஓங்கு தன்மையுடையவை, ஓ அப்படிங்கிறது ஒடுங்கு தன்மையுடையவை. இப்போ பல்கூட்டு அல்லீல்களில் ஏவும் பியும் சமமான ஓங்கு தன்மை உள்ளதுனால இவை இணை ஓங்கு தன்மை அப்படிங்கிற ஒரு பதத்தை நம்ம பயன்படுத்துகிறோம். அதே ஓ இரத்த வகை அப்படிங்கிறது ஒடுங்கு தன்மையுடைய ஜீன்களை குறிக்குது. இரத்த வகை ஏபிஓ இந்த மூணில் குழந்தைகள் தங்கள் பெற்றோர்களிடமிருந்து இந்த மரபு பண்புகளை பெற்றுக்கொள்கிறார்கள். இந்த மூன்று ஜீன்கள் ஐஏ ஐபி ஐஓ இதை பொறுத்து மொத்தம் ஆறு வகையான ஜீன் அமைப்புகள் காணப்படுகின்றன. இப்போ எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஏ இரத்த வகைக்கு ஐஏ ஐஏன்னு ஒரு வகையும், அதே ஏ இரத்த வகைக்கு ஐஏ ஐஓன்னு ஒரு ஜீனாகவும், பி இரத்த வகைக்கு ஐபி ஐபியும் மற்றும் அதனுடைய கலப்பு ஐபி ஐஓ அப்படிங்கிறது ரெண்டாவது இரத்த இணையும், ஓ இரத்த வகைக்கு ஐஓ ஐஓ அப்படிங்கிறது மொத்தம் ஆறு வகையான ஜீன் அமைப்புகள் நம்ம மனித இனங்களில் காணப்படுகிறது. இன்னொன்று நம்ம அட்டவணையை பார்த்தோம்னா புரியும். ஏபி இரத்த வகைகள் அப்படிங்கிறவர் அனைவரிடமும் பெற்றுக்கொள்பவராக இருக்கிறாங்க, எந்த இரத்த வகையாக இருந்தாலும் அவங்க பெற்றுக்கொள்வார்கள். ஏ இரத்த வகை பி இரத்த வகை ஓ இரத்த வகையில் பெற்றுக்கொள்வார்கள். ஓ இரத்த வகையாளர்கள் வந்து அனைவருக்கும் கொடுப்பவராக இருப்பாங்க, அனைவருக்கும் கொடையாளியாக இருப்பாங்க, யூனிவர்சல் டோனர் அப்படின்னு சொல்லக்கூடிய கொடையாளியாக இருப்பாங்க. இந்த இரத்த வகை மரபு பண்புகள் குரோமோசோம் எண் 9 மூலம் கட்டுப்படுத்தப்படுகிறது அப்படிங்கிறத நம்ம புத்தகத்தில் சொல்லியிருக்கிறாங்க. இப்போது இந்த இரத்த வகை சார்ந்து பெட்டி செய்தி நம்ம புத்தகத்தில் கொடுத்துருக்குறாங்க. பெட்டி செய்தி பார்த்தோம்னா தெரியும் இரத்த வகை விலங்குகள்லேயும் இருக்குது, மனிதனோடு இரத்த வகையோடு ஒத்துப்போகக்கூடிய சில விலங்குகள் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். அந்த இரத்த வகைக்குண்டான எதிர்பொருட்கள் இரத்தத்தில் மட்டும்தான் இருக்குமா அப்படிங்கிறதையும் பெட்டி செய்தியில் கொடுத்துருக்குறாங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா சிம்பன்சி குரங்கு மனிதனுடைய ஏ இரத்த வகையோடு ஒத்து போகுது அப்படின்னு அந்த பெட்டி செய்தியில் கொடுத்துருக்குறாங்க. உராங்குட்டான் அப்படிங்கிறது வந்து ஏ இரத்த வகை பி இரத்த வகை ஏபி இரத்த வகையினுடைய எதிர்பொருட்கள் தூண்டிவிடக்கூடிய விதத்தில் ஒத்து போகுது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க. இன்னொன்று மூணாவது செய்தி லெமூர் அப்புறம் புதிய உலக குரங்குகள் அப்படின்னு சொல்லக்கூடிய பிளாட்டிரைனா இதனுடைய இரத்த வகைகள் ஒரே மாதிரியான எதிர்பொருட்களை கொண்டுள்ளன, ஆனால் எதிர்பொருள் தூண்டி பி அப்படிங்கிறது அவை ஒத்து காணப்படுவது இல்லை அப்படிங்கிறத கொடுத்துருக்குறாங்க. இந்த எதிர்பொருட்கள் இரத்தத்தில் மட்டும்தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை. கண்ணீர் விலங்குகளுடைய கண்ணீர் விலங்குகளுடைய உமிழ்நீர் விலங்குகளுடைய சிறுநீர் விலங்குகளுடைய விந்தணுக்கள்
விந்து திரவம், விலங்குகளுடைய இறைப்பை நீர், இதுலேயும் எதிர்பொருள் தூண்டிகள் உள்ளதாக அந்த பெட்டி செய்தி உங்களுக்கு கொடுத்துருக்கு. ரீசஸ் அல்லது ஆர்எச் காரணி. இப்போது போன பகுதியில் நம்ம இரத்த வகைகளை பற்றி பார்த்தோம். இந்த பகுதியில் இரத்தத்தினுடைய அடுத்த வினைபுரியும் பகுதி ஆர்எச் காரணி அல்லது ரீசஸ் காரணி அப்படின்னு சொல்லக்கூடியதை நம்ம பார்க்க போகிறோம். இப்போ இந்த ரீசஸ் காரணி மற்றும் ஆர்எச் காரணி இதை 1940 இரத்த வகையை கண்டுபிடிச்ச அதே கார்ல் லென்ஸ்டைனரும் அலெக்சாண்டர் வெய்னர் அப்படிங்கிறவரும் 1940 கண்டுபிடிக்கிறாங்க. முத முதல்ல ரீசஸ் மக்காக்கா அப்படிங்கக்கூடிய ஒரு குரங்கினத்தில் இந்த ஆர்எச் காரணியை கண்டுபிடிச்சாங்க. அதனால தான் அந்த ஆர்எச் அப்படிங்கிற வார்த்தை ரீசஸ் மங்கி ரீசஸ் குரங்கு அப்படிங்கக்கூடியதில் முதல் எழுத்து ஆர்எச் தான் நம்ம இப்போவும் ஆர்எச் காரணியாக பயன்படுத்துகிறோம். இதை ரத்தத்தினுடைய பிளாஸ்மாவில் இந்த எதிர்பொருள் உருவாகும். அதை பொறுத்து இந்த இரத்த வகையில் இதை அடிஷனலாக நம்ம சேர்க்குறோம். இப்போ நம்ம போன பகுதியில் இரத்த வகையினுடைய பார்க்கும்போது ஏ இரத்த வகை பி இரத்த வகைன்னு பார்த்தோம். அந்த ஏ இரத்த வகை பி இரத்த வகையில் இரத்த செல்களில் எதிர்பொருள் தூண்டி ஏ இருக்கும், எதிர்பொருள் தூண்டி பி இருக்கும்னு பார்த்தோம். ஓ இரத்த வகைக்கு இது ரெண்டுமே இருக்காதுன்னு பார்த்தோம். இப்போ ஆர்எச் வகையில் பார்த்தோம் அப்படின்னா எதிர்பொருள் தூண்டி ஆர்எச் இருக்கும், மூணாவதாக ஒன்று இருக்கும் இல்லைங்களா. இது வந்து ஆர்எச் எதிர்பொருளை தூண்டும்போது அது குறுக்கு வினையை ஏற்படுத்தும். ஆர்எச் காரணி மரபு வழி கட்டுப்பாடு. இரத்த சிகப்பணுக்களில் ஆன்டிஜென் ஏ இருக்குது, ஆன்டிஜென் பி இருக்குது, மூணாவது ஆன்டிஜென் டி அல்லது ஆர்எச் காரணி இருந்தால் அவங்க எல்லாம் வந்து ஆர்எச் பாசிட்டிவ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க, அல்லது இது டி காரணி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஆனால் பொதுவாக மற்றவருடைய இரத்தத்தில் இதற்குண்டான எதிர்பொருள் இருக்காது. பொதுவாக இரத்தத்தில் டி ஆன்டிபாடி அப்படின்னு சொல்லக்கூடிய டி எதிர்பொருள் இருக்காது. ஆனால் அவர்கள் வந்து எதிர்பொருள் தூண்டி நுழையும் பொழுது அவர்கள் உடலில் டி எதிர்பொருள் தூண்டப்படுகிறது சரிங்களா. அப்போது ஆர்எச் டி இருக்கிறவங்க ஆர்எச் பாசிட்டிவ் அப்படின்னு சொல்கிறாங்க, ஆர்எச் டி இல்லாதவங்க ஆர்எச் நெகட்டிவ்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்போ இரத்த சிவப்பணுக்களில் ஆர்எச் எதிர்பொருள் தூண்டி இல்லாதவங்க என்ன ஆகும் அப்படின்னா அவங்களுக்கு எந்த எதிர்பொருளும் இருக்காது, எதிர்பொருள் தூண்டியும் இருக்காது. ஒருவேளை அவர்களுடைய இரத்தத்தில் ஆர்எச் பாசிட்டிவ் அவங்க கூட இரத்தம் கலக்கப்பட்டால் அல்லது அது இரத்தத்தினுடைய எதிர்பொருள் தூண்டிகள் அவங்க உடம்பில் வந்துச்சு அப்படின்னா அதற்கு எதிரான எதிர்பொருள் அவர்களால் தூண்டப்படும், எதிர்பொருள் அவர்களால் தூண்டப்படும். அப்போது அந்த இரத்தத்தினுடைய அவர்களுக்கு குறுக்கு வினை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். ஆர்எச் நெகட்டிவ்க்கு எந்த தூண்டியும் கிடையாது. ஒருவேளை அவர்கள் இரத்தத்தில் எதிர்பொருள் அவர்கள் சந்திக்க நேர்ந்தால் அவர்கள் உடலில் ஆர்எச் எதிரான எதிர்பொருள் தூண்டப்படும், எனவே இரத்தம் குறுக்கு வினை ஏற்படும். அதே நேரத்தில் ஆர்எச் நெகட்டிவ் உடைய இரத்தத்தை ஆர்எச் பாசிட்டிவ் உடையவர்களுக்கு ஏற்பட்டும் போது அவர்களுக்கு எந்தவித குறுக்கு வினையும் ஏற்படுவது கிடையாது. இந்த கேபிட்டல் டி அல்லீல்கள் உடையவர் ஆர்எச் பாசிட்டிவ் புறத்தோற்றத்தையும், ஸ்மால் டி உடையவர்கள் ஆர்எச் நெகட்டிவ் புறத்தோற்றத்தையும் உருவாக்குகிறார்கள். இதுதான் ஆர்எச் காரணியை பற்றிய ஒரு கருதுகோள். அடுத்த தலைப்பு ஆர்எச் காரணியின் மரபு வழி கட்டுப்பாடு. இது வந்து ஃபிஷர் மற்றும் ரேஸ் கருதுகோள் அப்படின்னு நம்ம ஒரு கருதுகோள் வச்சுருக்கிறாங்க. ஆர்எச் காரணி என்பது மூன்று வெவ்வேறு அல்லீல்களின் விளைவுகளால் உள்ளது. ஆர்எச் காரணியானது மூன்று வெவ்வேறு அல்லீல்களின் விளைவுகளால் ஏற்படுகிறது. இப்போது இந்த படம் உங்கள் புத்தகத்தில் கொடுத்துருப்பாங்க. இரண்டு குரோமோசோம் இணைகள், ஒரு குரோமோசோம் இணை இரண்டு குரோமோசோம் கொடுத்துருப்பாங்க. ஒரு குரோமோசோம் ஒரு பெற்றோரால் தரப்படும், இன்னொரு குரோமோசோம் இன்னொரு பெற்றோரால், அதாவது தாய் தந்தையால் தரப்படும். இதில் ஒவ்வொரு இடமும் பார்த்தீங்க அப்படின்னா டார்க் கலராகவும் இருக்குது, லைட் கலராகவும் இருக்கும். இந்த டார்க் கலராக இருக்கிறது ஓங்கு பண்பு, லைட் கலராக இருக்கிறது ஒடுங்கு பண்பு. அதில் ஏதாவது இந்த ஒரு குரோமோசோமில் ஒரு ஓங்கு ஜீன் அல்லது ஒடுங்கு ஜீன், கேபிட்டல் சிக்கு ஒரு ஓங்கு ஜீன் அல்லது ஒடுங்கு ஜீன் தான் இருக்கும். அதே மாதிரி
இன்னொரு பெற்றோர்களையும் ஒரு ஒழுங்கு ஜீன் அல்லது ஒழுங்கு ஜீன் தான் இருக்கும், ஆனால் ரெண்டையுமே கொடுத்துருக்குறாங்க உங்களுக்கு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா சிக்கு அல்லீல், கேபிட்டல் சிக்கு அல்லீல் ஸ்மால் சி, கேபிட்டல் டிக்கு அல்லீல் ஸ்மால் டி, கேபிட்டல் இக்கு அல்லீல் ஸ்மால் இ. இதே மாதிரி இன்னொரு பெற்றோரும் கொடுப்பாங்க. இந்த பெற்றோர்களுடைய அல்லீல்களின் நிகழ்தகவை நம்ம போட்டு பார்த்தோம் அப்படின்னா சில நிகழ்தகவுகள் உங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க. இங்கே பாருங்கள், கேபிட்டல் சி, கேபிட்டல் டி, கேபிட்டல் இ, அதனுடைய அல்லீல் ஸ்மால் சி, ஸ்மால் டி, ஸ்மால் இ. இல்லைன்னா கேபிட்டல் சி, ஸ்மால் டி, கேபிட்டல் இ, அதோட அல்லீல் ஸ்மால் சி, கேபிட்டல் டி, ஸ்மால் இ. இன்னொன்று ஸ்மால் சி, ஸ்மால் டி, ஸ்மால் இ, இன்னொரு அல்லீல் ஸ்மால் சி, ஸ்மால் டி, ஸ்மால் இ. இன்னொரு அல்லீல் கொடுத்துருக்காங்க நிகழ்தகவு, கேபிட்டல் சி, கேபிட்டல் டி, ஸ்மால் இ, கேபிட்டல் சி, ஸ்மால் டி, கேபிட்டல் இ. இந்த மாதிரி நிகழ்தகவுகள் போடும்போது ரொம்ப முக்கியமானது, இரண்டு பெற்றோர்னுடைய நிகழ்தகவிலும் ஸ்மால் டி வந்தால், இப்போ இந்த இந்த நிகழ்தகவு கொடுத்துருக்காங்க பாருங்க, மூணாவதாக இங்கே நான் காமிச்சிருக்கேன். இந்த நிகழ்தகவில் இந்த கேபிட்டல் டி அல்லீல்கள் உடையவர் ஆர்எச் பாசிட்டிவ் புறத்தோற்றத்தையும், ஸ்மால் டி உடையவர்கள் ஆர்எச் நெகட்டிவ் புறத்தோற்றத்தையும் உருவாக்குகிறார்கள். டி நிக அல்லீலினுடையது வந்து இரண்டுமே ஒடுங்கு பண்பாக வரும்பொழுது அந்த நபர்கள் ஆர்எச் நெகட்டிவாக இருப்பார்கள். இந்த கருதுகோள் வந்து ஃபிஷர் மற்றும் ரேஸ் கருதுகோள். ஆர்எச் காரணியை பற்றி வெய்னரின் கருதுகோள்கள், அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா எட்டு அல்லீல்கள் ஆர்எச் காரணியை கட்டுப்படுத்துகின்றன. அவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா கேபிட்டல் R1, கேபிட்டல் R2, கேபிட்டல் R0, கேபிட்டல் RZ. அதனுடைய அல்லீல்கள் என்னென்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா ஸ்மால் ஆர், ஸ்மால் R1, ஸ்மால் R11, ஸ்மால் RY. இந்த எட்டு அல்லீல்கள் ஆர்எச் காரணியை கட்டுப்படுத்துகின்றன அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு. இதில் கேபிட்டல் ஆர் வரக்கூடிய எல்லாமே, அதாவது கேபிட்டல் R1, கேபிட்டல் R2, கேபிட்டல் R0, கேபிட்டல் RZ, இந்த புறத்தோற்றம் உடையவங்க எல்லாருமே ஓங்கு பண்பு அல்லது ஆர்எச் பாசிட்டிவாக இருப்பார்கள். இதில் ஸ்மால் ஆர், ஸ்மால் R1, ஸ்மால் R11, ஸ்மால் RY, இந்த புறத்தோற்றம் ரெண்டு ஒடுங்கு பண்பு, தாய் தந்தை இரண்டு பேரிடமும் ஒடுங்கு பண்பு வரக்கூடியவர்கள் புறத்தோற்றத்தில் ஒடுங்கு பண்பாக இருப்பார்கள், அதாவது ஆர்எச் நெகட்டிவாக இருப்பார்கள். இதுதான் வெய்னரின் கருதுகோள்கள்.